ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த ஏஐ அட்வான்ஸ்டான ரோபோட்ஸ்னு சொல்லிட்டு இந்த விஞ்ஞானம் எதிர்காலத்தை நோக்கி படுவேகமா போயிட்டு இருக்குது. சோ அப்படி போயிட்டு இருக்கிற இந்த விஞ்ஞானம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தா, அதாவது பாக்குற இட எல்லாத்துலயுமே ரோபோட்ஸ். வீட்டை கிளீன் பண்ணுமா ரோபோட், பிளம்பிங் வேலை பார்க்கணுமா ரோபோட், வீடு கட்டணுமா ரோபோட், குழந்தைகளை பாத்துக்கணுமா ரோபோட், ஏன் பொண்ணாட்டி வேணுமா அதுக்கு கூட ரோபோட் இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா, இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த படத்துல காட்டியிருக்காங்க. படத்துல நம்ம ஹீரோவுக்கு ஒரு மனைவி, இந்த மனைவிக்கு ரொம்ப உடம்பு முடியாம போகுது, ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கண்டிஷன்ல அட்மிட் ஆகுறாங்க. சோ இப்படி இருக்க நம்ம ஹீரோ பிஸியா வேலை பாக்குறதுனால பசங்களை பாத்துக்க முடியாது அப்படிங்கறதுனால, இருக்கிறதுல ரொம்ப அட்வான்ஸ்டான ஆலிசன் சொல்லிட்டு ஒரு பொண்ணோட ரோபோட்டை அவன் வாங்குறான். அப்படி இந்த ரோபோட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சு, அடுத்து என்னென்ன கொடூரமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. படத்தோட பேர் சொல்ல மறந்துட்டு பாருங்க, படம் பேரு சப்சர்வியன்ஸ், அதாவது அடிப்பணிதல் அர்த்தம். சோ இதுவே போதும் நினைக்கிறேன், நீங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றதுங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. பெட்ரூம்ல ரொம்ப அன்யோன்யமா அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் கலந்து ஜாலியா பேசிட்டு இருக்கேன். திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க, ஹார்ட் அட்டாக் ஆன மாதிரி நெஞ்ச புடிச்சிட்டு போத்துட்டு கீழே வந்துருவா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவசர அவசரமா அவளை ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அவளோட ஹார்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல இருக்கு, அவளோட இதயத்துக்கு பதிலா மாற்று இதயத்தை பொறுத்தனா மட்டும்தான் அவளோட உயிரை காப்பாற்ற முடியுமா. சோ இப்படி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, இவனோட பொண்ணு ஒரு 7-8 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணையே இவனுக்கு இன்னொரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு கோபால் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஒன்று இருக்கு. அதுவும் எது சம்பந்தப்பட்ட கம்பெனின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோபோட்டிக் ஏஐ இது மாதிரி டாப் டெக்னாலஜியை கொண்ட கம்பெனி அது. ஸோ அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க புதுசா உருவாக்கின அந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட வித்துட்டு இருக்கேன். அதுல ஒரு ரோபோட்டை நம்ம ஹீரோ வாங்கிட்டு போறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அண்ட் இவன் எதுக்கு ஒரு ரோபோட்டை வாங்கணும்னு நினைக்கிறானா, இவனுக்கு ஒரு பொண்ணு ஒரு கை குழந்தை இருக்கு இல்லையா, இவன் பொண்டாட்டி வர முடியாம ஹாஸ்பிட்டல் இருக்கா. ஸோ இந்த நிலைமையில பசங்க ரெண்டு பத்தியுமே இவனால தனியா பாத்துக்க முடியாது அப்படிங்கறதுனால, இவன் இல்லாத நேரத்துல இவங்களை கவனிச்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல ரோபோட்டை வாங்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். அப்ப ஹீரோ ஒரு பையனோட ரோபோட் இருக்கிறத பார்த்துட்டு, இந்த ரோபோட் வீட்டுல என்னென்ன வேலையெல்லாம் செய்யும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இந்த ரோபோட்டை விற்கிறவே இது ஹோம் பிளஸ் பேக்கேஜ்ல வரும் சார், அதனால இது சமைக்கும், சுத்தம் பண்ணும், குழந்தைகளை பாத்துக்கும். இதை தாண்டி இந்த ரோபோட்டை இன்னும் அப்டேட் பண்ணீங்கன்னா, இந்த தாய் மசாஜ், பசங்களுக்கு கணக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னும் நிறைய வேலையை செய்யும் சொல்றான். அப்ப ஹீரோவும், இந்த ரோபோட்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும், பக்கத்து வீட்டுக்காரங்க இதே மாதிரியான ரோபோட்டை வச்சிருக்காங்க, அதனால வேற ஏதாவது ரோபோட்டை காட்ட முடியுமான்னு கேட்டா, சார் நீங்க பார்த்த ரோபோட் வேறையா இருக்கும், ஆனா அது டோட்டலா அப்டேட்டட் வெர்ஷன் சார். ஏன்னா இந்த ரோபோட் கூட செஸ் கிரிக்கெட் பேஸ்பால்னு மில்லியன் கணக்கான கேம்ஸ் உங்களால ஆட முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ரோபோட் கூட எப்படி பழகுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியே அதோட ப்ரோக்ராமிங் அதுவே சேஞ்ச் பண்ணிக்குமா, உங்களுக்கு ஏத்த மாதிரி அது பழகுமா. அப்ப ஹீரோ, நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு, இந்த ரோபோட்டை பாத்துக்கிறதுக்கு தனியா ஏதாவது ஆள் வேணுமான்னு கேட்டா, சச்சா அதெல்லாம் தேவையில்லை சார், இந்த ரோபோட்டை வீட்லயே விட்டுட்டு நீங்க ஒரு வருஷம் வெளியில போட்டு வந்தாலும் சரி, அந்த ரோபோட் வீட்டுல இருக்கிறவங்களையும் வீட்டையும் ரொம்ப அழகா பாத்துக்கும். சோ நீங்க அந்த விஷயத்த பத்தி கவலைப்பட வேண்டாங்கண்ணா. அதுக்கு முழு சரி, நீங்க தயாரிக்கிற அந்த ரோபோட் எல்லாம் ஏதோ பக் இருக்குதுன்னு கேள்விப்படுறேன், அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, திட்டின்னு திரும்பி பார்த்தா அவன் கூட வந்து அந்த குட்டி பொண்ணை காணும். அதனால அவன் அவன் எங்க போயிட்டா அப்படிங்கிற விஷயம் தெரியாம அந்த பொண்ணை தேடிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனில இருக்கிற மத்த ரோபோட்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்காக போறா. அப்ப பாருங்க எப்படி விதவிதமா ரோபோட்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க, புல்ல வெட்டுறதுக்கு ரோபோட்டு, வீட்டு வேலை செய்யறதுக்கு கிளீன் பண்றதுக்கு ஒரு ரோபோட்டு, சமைக்கிறதுக்கு ஒரு ரோபோட்டு, ஏன் துணியை முடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு ரோபோட்டு, பிளம்பிங் வேலை பாக்கிறதுக்கு ஒரு ரோபோட்டுன்னு எல்லா விதமான ரோபோட்ஸும் அங்க இருக்குது. அப்ப அங்க ஒரு ரோபோட் சமைச்சிட்டு இருக்க இந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா, அந்த ரோபோட் கிட்ட போயிட்டு, நீங்க நல்லா சமைப்பீங்களா, அப்ப எனக்கு லசக்னா அப்படிங்கிற அந்த ஃபுட்டை செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேக்குறா. ஆக்சுவலி இந்த ஃபுட் இந்த குட்டி பொண்ணோட ஃபேவரட்டான ஃபுட், இவளோட அம்மா அடிக்கடி இந்த ஃபுட்டை செஞ்சு கொடுப்பாங்க, அதனால தான் இந்த ரோபோட் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. சோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தினா, பொண்ணை ரொம்ப டென்ஷனா தேடிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு அழகான பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோவோட பொண்ணை கண்டுபிடிச்சு மறுபடியும் அவங்ககிட்ட சேர்த்துட்டு, இந்த மனுஷங்களை எப்படி ஜோக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அந்த பொண்ணு ஜோக் பண்றா, ஏன்னா இவன் மனுஷே கிடையாது, இவ்வளவு ஒரு ரோபோட்டா, அதுவும் ரீசென்ட் டைம்ல வந்த அட்வான்ஸ்டான ஏஐ ரோபோட்டா. அண்ட் இந்த ரோபோட் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையுமே ஏ டு இசட் பாத்துக்குவான், மனுஷங்களோட உணர்வுகளை அப்படியே பிரதிபலிக்குமா. இது இல்லாம இந்த குழந்தைகளை பாத்துக்கிறது, குழந்தைகளோட பேசுறது, விளையாடுறதுன்னு இந்த குழந்தைகளை சேஃப் அண்ட் செக்யூரா பாத்துக்கிறதுல இந்த ரோபோட் இன்னும் ஒரு படி மேலையா. சோ இப்படி இந்த ரோபோட்டை பத்தி அங்குள்ள சேல்ஸ்மேன் ஆகா ஓஹோன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்த்த அந்த குட்டி பொண்ணுக்கும் இந்த ரோபோட்டும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனால அப்பா பிளீஸ்பா அந்த ரோபோட் எனக்கு வேணும்பா வேணும்பான்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் சரி, இந்த ரோபோட் தான் நம்ம பசங்களை பாத்துக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டுக்கான காசை கொடுத்துட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு வரான். அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில இவனோட வீட்டு காலிங் பெல்ல யாரோ அழுத்துற மாதிரி இருக்கு. யாருன்னு போயிட்டு பார்த்தா, அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க இந்த ரோபோட்டை நேரா ஹீரோவோட வீட்டுக்கே
டெலிவரி பண்ணிட்டு போறாங்க. அப்ப அந்த ரோபோட்ட ஹீரோ பார்த்துட்டு ஹாய் பிரட்டி குட் மார்னிங் நான் வீட்டுக்குள்ள வரலாமா அப்படின்னு கேட்க ஹீரோ ஐயா சொல்லவான்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்ட உள்ள கூட்டு போறான். அப்ப அந்த ரோபோட் இந்த வீட்டை ஒரு மாதிரி சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கேன், இவனும் அங்க இருக்கிற பொம்மை எல்லாம் எடுத்துட்டு சாரி வீடு கொஞ்சம் குப்பையா தான் இருக்குதுன்னு சொல்றான். அதுக்கு அவ்வளவு இனிமே இந்த வீட்டை பத்திர கவலையே உங்களுக்கு வேண்டாம், மொத்த வீட்டையும் ஃபுல் கிளீனா ஹைஜீனா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, ஆனா எனக்கு ஒரு டைம் டேபிள் வேணும். அதுல உங்க பொண்ணுக்கு எப்ப ஸ்கூல் ஆரம்பிக்குது எப்ப ஸ்கூல் முடியுது அவ என்ன நல்லா ஹோம் ஒர்க் பண்ணணும் எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்குள்ள படிக்கட்டோட கைப்பிடி ஆட அது ஹீரோ பார்த்துட்டு அதையும் சரி பண்ணும் சொல்றான். அதுக்கு போல அவ்வளவுதானே கவலை விடுங்க இதையும் நானே சரி பண்ணிக்கிறேன்னு சொல்றா. அப்படி சொல்லிட்டு நீங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரைமரி ஓனர், அதனால என்ன கட்டுப்படுத்துறது என்ன அப்டேட் பண்றதுன்னு எல்லா கட்டுப்பாடுகளும் உங்களோட கையில தான் இருக்கு. ஆனா ஒருவேளை நீங்க இன்னொரு பிரைமரி யூசரை ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம், அது மாதிரி வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்டா இவன் யோசிச்சுட்டு இப்போதைக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த குட்டி பொண்ணு வந்துட்டு அப்பா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுப்பா வாங்க போலான்னு கூப்பிடுறான். அப்பதான் அந்த ரோபோட் பார்த்துட்டு நீங்க எதுக்கு போகணும் நானே அவளை போயிட்டு டிராப் பண்ணிட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவன் இல்ல பரவாயில்ல என் பொண்ணை நானே கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுக்கிறேன், சோ அது வரைக்கும் இந்த வீடு மொத்தத்தையும் நல்லா கிளீன் பண்ணி வைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்திட்டு அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பான். அதை கண்ணாடி வழியே பார்த்துட்டு இந்த ரோபோட்டும் கை காட்டும். ஆனா அப்படி கை காட்டின அந்த ரோபோட்டோட முகம் டக்குன்னு பார்த்துட்டு வேற மாதிரி மாறுது. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்துட்டு கிராசரி ஐட்டம் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜ் மூலமா பாத்துட்டு இருக்கேன், அதை மொத்தமா ஸ்கேன் பண்றா. அப்படி ஸ்கேன் பண்ணதுமே ஷாப்பிங் அரைவல் மதியம் 2 மணி அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அதுக்கப்புறம் இந்த ரோபோட்டும் வீட்டுல இருக்கிற எல்லா இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஹீரோட பெட்ரூம்ல இவனும் இவனோட மனைவியும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோஸ் எல்லாம் அந்த ரோபோட் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்க இப்ப ஈவினிங் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வரான். அப்படி வந்து பார்த்தா அந்த மொத்த வீடும் பக்காவா அவ்வளவு கிளீனா இருக்கு. அது மட்டும் இல்ல நீங்க சாப்பிடறதுக்கு டின்னரும் ரெடியா இருக்கு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஹீரோவோட பொண்ணு அப்புறம் அந்த குட்டி பாப்பா இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு இந்த ரோபோட் செஞ்ச அந்த சாப்பாட ஒரு போன் சாப்பிட்டதுமே இவளோட முகமே மாறுது. அதை அப்பா பார்த்துட்டு என்னாச்சுப்பான்னு கேட்டா இல்ல இந்த ரெசிபி அம்மா செய்யற மாதிரி இல்லங்கிறா. அப்ப அந்த ரோபோட்டும் எதுவுமே கோப்பல அடுத்த டைம் உனக்கு பிடிச்ச ரெசிபி ஏதாவது நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றா. அப்ப பக்கத்துல உட்காந்துருக்கிற அந்த குழந்தை திடீர்னு அழ ஆரம்பிக்க இந்த ரோபோட் இந்த பையன் உங்களுக்கு எதுவும் தொந்தரவா இருக்கானா நான் வேணா அவனை மாடி கூட்டிட்டு போயிட்டு சமாதானப்படுத்தவான்னு கேட்டா ஹீரோ இல்ல அதெல்லாம் வேண்டாம் இவன் குளிக்கணும் அதுக்காக பாத்திங் டப்பா மட்டும் ரெடி பண்ணி வைன்னு சொல்றான். சோ இவன் சொன்னதை மறக்காம அந்த ரோபோட்டும் போய் பண்ணிட்டு இருக்கு. சோ எப்படி இருக்க அந்த ரோபோட் நைட் டைம்ல ஸ்லீப்பிங் மோட்ல ஒரு செவத்துல சாஞ்சபடி கண்ண மூடி நின்னுட்டு இருக்க இந்த குட்டி பொண்ணு யாருக்கும் தெரியாம இந்த ஃப்ரிட்ஜ்ல பத்தினா நிறைய குக்கீஸ் இருக்கும் அந்த குக்கீஸ் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்படி ட்ரை பண்ணவ தெரியாதனமா அந்த கண்ணாடி பாட்டிலோட பொத்துன கீழே விழ அந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோவும் அச்சுப்புடிச்சு அந்த இடத்துக்கு ஓடி வருவான். அப்படி ஓடி வந்து பார்த்தா நல்ல வேலைங்க அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகல. இந்த ரோபோட் அந்த பொண்ணு கீழே விழறதுக்கு முன்னாடியே கரெக்டா அவளை பிடிச்சிட்டா. அப்ப ஹீரோவும் பொண்ணை தூக்கிட்டு அந்த ரோபோட்டுக்கு டேங்க் சொல்லிட்டு உனக்கு ஏதாவது காயப்பட்டுச்சான்னு கேட்டா அந்த கண்ணாடி பீஸ் அவளோட தொடையில குத்தி ரத்தம் பொல பொலன்னு ஊத்திட்டு இருக்கோம். ஆனா அவ சிரிச்சுக்கிட்டே இல்ல எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அந்த ரோபோட் பொண்ணு தனியா ஒரு ரூம்ல இருப்பா. அப்ப ஹீரோ கதவை தட்டிட்டு ரூமுக்குள்ள வந்து பார்த்தா இவ இவளோட கால அந்த கண்ணாடி பீஸ் எல்லாம் குத்திருக்குள்ளியா அந்த கண்ணாடி பீஸ பிடிங்கி போட்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு டேப் ஓட்டிட்டு இருக்கா. அப்ப உன உள்ள வந்துட்டு உன்னோட டிரெஸ் கிழிஞ்சிருச்சு அதனால என் பொண்டாட்டியோட டிரெஸ் உனக்கு கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் இந்த டிரெஸ் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு டிரெஸ் கொடுத்துட்டு உன் கால எல்லாம் இப்படி அடிபட்டு இருக்கு உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போய் ரிப்பேர் பண்ணமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவ அதெல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த டேப்பை பெறுகிறா. பார்த்தா அந்த டேப்பை விட்ட கொஞ்ச நேரத்துல அவளோட கிளிப்பட்ட அந்த காயம் சரியா இருக்கு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடையுது நம்ம ஹீரோவும் ஹீரோவோட பொண்ணும் இவனோட ஒய்ஃப் அந்த மேகிங்கிற பொண்ணை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப அவங்களும் பொண்ணை கட்டிப்பிடிச்சிட்டு என்ன கரெக்டா ஸ்கூலுக்கு போறியா சாப்பிடறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவனும் அம்மா அதை பத்திலாம் கவலையப்படாதீங்க அப்பா ஆலிசன் சொல்லிட்டு ஒரு ரோபோட் வாங்கிட்டு வந்திருக்காருல்ல அவ என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறா சொல்ல போனா அப்பா விட பெட்டரா பாத்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றா. அண்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த ரோபோட்டும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய தள்ளிக்கிட்டே அந்த இடத்துக்கு வரும். அப்ப அதை பார்த்துட்டு ஹீரோட ஒய்ஃபும் ஹாய் சொல்ல பத்திருக்க அந்த ரோபோட்டும் தன்மையா அந்த ஒய்ஃப் கிட்ட ஹாய் சொல்லுது. அதுக்கப்புறம் அம்மாவும் பொண்ணு கிட்ட அப்பா கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்க எல்லாரும் வெளியில போங்கன்னு சொல்லிட்டு எங்க உங்களையும் பசங்களையும் விட்டுட்டு இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்னு கேட்டா இவனும் அதை பாருமா அவனோட ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கு இந்த டைம்ல நீ கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான் ஆகணும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு உனக்கு மாற்று இதே அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறமா நீ வீட்டுக்கு தான் வரப்போற நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் இருக்க போறோம் அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பத்தி கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை நல்லா கொஞ்சிட்டு அவளை சிரிக்க வச்சுட்டு நம்ம ஹீரோவும் பசங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு பெரிய பில்டிங்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த பில்டிங்க கட்டிட்டு இருக்கிற கம்பெனியை சேர்ந்த என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மனுஷங்களுக்கு பதிலா ரோபோட்டோ வச்சு வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு இருக்கான். அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோவும் டைரக்டா அந்த ஓனர் கிட்ட போயிட்டு ஏயா இந்த ரோபோட்ஸ் எல்லாம் வச்சு இந்த இடத்துல வேலை பார்க்க மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண இப்ப மறுபடியும் இந்த ரோபோட்ஸ் இந்த இடத்துல இறக்கிறதுக்கு பிளான் போடுறியா அப்படி எத்தனை பேர் அங்க இறக்க போற அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவ ஹோல்சேலா நிறைய ரோபோட்ஸ் வாங்கறதா நாங்க முடிவு எடுத்திருக்கோம் அதனால அடுத்த வரமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்த்துட்டு இருக்கிற எல்லா மனுஷங்களையும் தூக்கிட்டு இந்த எலக்ட்ரீஷியன் பிளம்பிங் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னு எல்லா ஒர்க்குமே இந்த ரோபோட்ஸ் தான் பார்க்க போகுது. சோ அதுங்க அங்க வேலை பாக்குறதுனால மனுஷங்களுக்கு அங்க வேலை இல்லைன்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு நீ கவலைப்படாத உன்னை மட்டும் நான் வேலையை விட்டு தூக்கலன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோவும் போயா நீயும் உன்னோட வேலையும் சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி திட்ட அவனை நீ திட்டு வேலையை விட்டு கூட கிளம்பு ஆனா சாப்பாட்டு கிடப்படுவேன் உன் பொண்டாட்டிக்கு உட முடியல ஹாஸ்பிட்டல் இருக்கா அவளை இப்படி காப்பாத்தும்னு பிளாக்மெயில் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான். இதனால ஹீரோவும் என்ன படுதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம இவனோட வேலையை மறுபடியும் பாக்குறதுக்காக கிளம்புறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நைட் ஆகுது நம்ம ஹீரோ ஷெட்ல ஏதோ ஒரு காரை சரி பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு ரோபோட் வர என்னாச்சுன்னு கேட்டா நைட் நீங்க எதுக்கு
வயசுக்கு சாப்பிடலன்னு கேக்குது. அதுக்கு ஒன்னும் மனசு சரியில்லை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனைங்கிறான். சரி என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இவையில கடந்த 10 வருஷமா நானும் என்னோட டீமும் சேர்ந்து ஒரு பெரிய பில்டிங்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்க பாத்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்னோட பாஸ் என்னோட டீம்ல இருக்கிற எல்லாரையுமே வேலையை விட்டு தூக்கிட்டு புதுசா ஒன்ன மாதிரி இருக்கிற நிறைய ரோபோட்ஸ் இறக்க போறானா? இதனால பல பேர்த்தோட குடும்பம் நடுத்தருக்கு வரப்போது. ஆனா அந்த விஷயத்த நினைச்சுதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன்னு சொல்றான். அப்ப இந்த ரோபோட்டும் நீங்க சொன்ன விஷயத்த கேட்டு நான் வருத்தப்படுறேன், பட் இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுது எப்படின்னு கேட்டா, இவையில ஒருவேளை நீங்க நினைச்சிருந்தா நான் இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த வேலைக்கு புதுசா ஒரு பொண்ணை நீங்க அப்பாயின் பண்ணிருக்கலாம். ஆனா என்ன எதுக்காக சூஸ் பண்ணீங்க? காஸ்ட் எஃபெக்டிவா இருப்பேன், என்னால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதனால நான் டயர்ட் ஆக மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன், நீங்க சொன்னதை அப்படியே கேட்டு ஒபே பண்ணுவேன், அண்ட் எனக்கு பசியும் கிடையாது ஆசையும் கிடையாது, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு நடக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை, அதனால தானே என்ன சூஸ் பண்ணீங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது ரோபோட்ஸ் மனுஷங்களுக்கு உதவிதான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, டைம் ஆச்சு, உங்க பொண்ணையும் பையனையும் நான் தூங்க வைக்கிறதுக்காக போறேன், சோ உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதான்னு கேட்டா, இவன் இல்லங்கிறா, இதனால இந்த ரோபோட்டோங்கிறது கிளம்பிடுது. அதுக்கப்புறம் இந்த ரோபோட்டும் இந்த குட்டி பொண்ணை தூங்க வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ பாக்கிறதுக்காக ஹாலுக்கு வந்தா, அவ ஏதோ ஒரு பழைய லவ் சப்ஜெக்ட் மூவி ஒன்னு பாத்துட்டு இருப்பான். அப்ப இந்த மூவியை பார்த்ததுமே இந்த படத்தை நானும் பாத்திருக்கேன். அண்ணதோட கதை என்னன்னா, ஒரு கல்யாணமான பையன், அவன் ரொம்ப விரும்பினா அவனோட மனைவியை இழந்துருவான், அதானே கதை அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இவனும் ஆச்சரியப்பட்டு உண்மையவா இந்த கதையை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டா, அவன் தெரியுங்கிறா, ஆனா இந்த கதையில வர அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எந்த உணர்வுகளும் ஏற்படலன்னு சொல்றான். அப்ப ஹீரோவும், ஒரு படத்தை பார்த்தா கண்டிப்பா சில உணர்வுகள் உண்டாகணும், அப்படி இருந்தா தான் அதுக்கு மதிப்பு, அதனால உன்னோட மெமரியில இருக்கிற இந்த படத்தை நான் மொத்தமா எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை எப்படி எரேஸ் பண்றதுன்னு கேட்டா, இவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த மெமரி மொத்தமும் என்ன உருவாக்கின கம்பெனியை சேர்ந்தவங்க தான் கொடுத்துருக்காங்க. சோ அதை மொத்தமா நீங்க டெலிட் பண்ணி நான் ரீபூட் ஆகணும்னா என் கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த பட்டன் அழுத்தணும், அப்படி அழுத்தினா ரீபூட் ஆயிடுவேன்னு சொல்லவும், இவனும் அந்த பொண்ணோட கழுத்துல உள்ள அந்த பட்டன் அழுத்தான், டக்குன்னு ஆஃப் ஆன மாதிரி விழுந்துருவான். ஆனா அவன் மறுபடியும் ஆன் பண்ணதும் இவளுக்குள்ள இருந்த அந்த படத்தை பத்திர மொத்த மெமரியும் அழிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அங்குள்ள சோஃபால அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்ப இந்த டைம்ல இந்த ரோபோட் பத்திரம் அங்க டிவியில ஓடிட்டு இருக்கிற அந்த படத்தை மறுபடியும் பாத்துட்டு இருக்கு, புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கோம். அப்ப திடீர்னு நடுராத்திரி நம்ம ஹீரோட பொண்டாட்டுகிட்ட இருந்து கால் வர, என்னன்னு கேட்டா, ஹீரோனுக்கு இந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும் இல்லையா, அதுக்கான டோனர் கிடைச்சிட்டாங்களா, அப்படி கிடைச்சதுனால இமீடியட்டா அவளுக்கு சர்ஜரி பண்ண போறதா கால் பண்ணி சொல்றா. இதனால அடுத்த நாளே நம்ம ஹீரோ, ஹீரோட பொண்ணு, அந்த குட்டி குழந்தை, இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப ஹீரோனுக்கும் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் சர்ஜரிக்கு போறதுக்கு முன்னாடி அவளோட உடம்ப கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோனும் தன்னோட பொண்ணுகிட்டையும் புருஷங்கிட்டையும் பேசிட்டு, இந்த ஆலிஸ் ரோபோட் கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், எல்லாரும் வெளியில போகணும்னு சொல்லிட்டு இந்த ரோபோட் கிட்ட மட்டும் தனியா பேசுறான். அப்ப இந்த ரோபோட்டும் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமானு கேட்டா, இவ இல்ல, அதுக்காக நான் உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிடல, இப்ப எனக்கு நடக்க போற இந்த ஆபரேஷன்ல ஒருவேளை நான் இறந்துட்டேன் அப்படின்னா எனக்கு அப்புறம் என் புருஷனையும் குழந்தைகளையும் நீ தான் பாத்துக்கணும், முக்கியமா நான் செத்துட்டுனா என்னோட புருஷனால தாங்கிக்க முடியாது, ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிருவாரு, அதனால அவர் அதிகம் குடிக்காம நீ பாத்துக்கோ, முடிஞ்சா கரேஜ்ல அவர் நிறைய சரக்கு பாட்டில மறைச்சு வச்சிருப்பாரு, அதை எடுத்து வேற எங்கேயாவது போட்டுன்னு சொன்னா, இவன் இல்ல அது என்னால முடியாது, எனக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அதுலயும் ஹீரோ தான் என்னோட பிரைமரி யூசர், அவரை தாண்டி என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னா, இல்ல உன்னால முடியும், ஒரு சில தப்பான விஷயங்களை தடுக்கிறதுனால ஒருத்தர் ரொம்ப நாள் வாழ்றாரு அப்படின்னா அந்த விஷயம் தப்பு கிடையாது, சோ நீ தாராளமா அந்த விஷயத்த பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆபரேஷன் தேட்டருக்கு போற. ஆனா அப்படி போயிட்டு ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா அவளுக்கு ஆபரேஷன் நடக்கல, இதனால ஹீரோவும் கடுப்பாயிட்டு டாக்டர் கிட்ட, ஐயோ என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஹீரோயினுக்காக ஒரு இடத்துல இருந்து இந்த இதயத்தை கொண்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க போல, அப்படி கொண்டு வரும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான புயல் அடிச்சு அந்த புயல்ல அந்த இதயம் யாருக்கும் பயன்படாத மாதிரி போயிடுச்சான். இதை கேட்டு ஹீரோவும் ஷாக்ல இருக்கான், பாவம் பொண்டாட்டியும் மனசு விட்டு உடஞ்சு அழுதுட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும், அழாத, நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, கண்டிப்பா நமக்கு இன்னொரு டோனர் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறான். அப்ப பொண்டாட்டியும், நாங்க பாத்துக்கிறேன், நீங்க பசங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லவும் ஹீரோவும் வீட்டுக்கு போறான். ஆனா அப்படி போனதுக்கு அப்புறமா அவன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி அந்த பையன் செம்மையா சரக்கடிச்சிட்டு இருப்பான். சரக்கடிச்சது மட்டும் இல்ல, இந்த ரோபோட் கிட்ட அவனோட பொண்டாட்டியை பத்தி பேசி புலம்பி கையில இருக்கிற அந்த பாட்டில் ஒரு இடத்துல அடிச்சு உடைக்கலாமே பார்த்தா, டக்குனு அந்த ரோபோட் ஹீரோட கையை பிடிச்சிட்டு, இதை உடைச்சிங்கன்னா உங்களோட கையில காயப்பட்டுரும், அதனால அதை பண்ண விட மாட்டேன்னு சொல்லுது. அப்ப ஹீரோக்கே ஒரு பயங்கரமான ஷாக் என்னன்னா, இவன் கையை பிடிக்கும் போது அந்த ரோபோட்டோட கையில மஞ்சங்களோட கையில மாதிரியே இந்த துடிப்பு இருக்கு. அதனால ஷாக் ஆயிட்டு, இந்த துடிப்பு எப்படி உன் கைக்கு வந்துச்சுன்னு கேட்டா, இது குழந்தைகளுக்காக, அவங்க பயந்துடக்கூடாது, நான் மத்தவங்களை மாதிரியே ஒரு சாதாரண மனுஷிதான் அப்படிங்கிற விஷயத்த அந்த குழந்தைகளை நம்ப வைக்கிறதுக்காக தான் இது மாதிரியான சவுண்ட் எனக்கு ப்ரோக்ராமிங் பண்ணிருக்காங்க, இந்த சத்தம் என் கையில இருந்து மட்டும் இல்ல என் இதயத்துல இருந்து கூட வரும், அதை நீங்களே தொட்டு பாருங்கன்னு சொல்றா. இவனும் தொடுறான், தொட்டு பார்த்தா அந்த இதய துடிப்பும் கரெக்டா கேக்குது. அப்ப என்னதான் ஆப்போசிட்ல நிக்கிறது ஒரு ரோபோட்டா இருந்தாலும் கூட அது பாக்குறதுக்கு உண்மையாவே ஒரு பொண்ணு மாதிரி ரொம்ப அழகா இருக்கு இல்லையா, அதனால ஹீரோட மனசு சஞ்சலப்படுது. அண்ட் அந்த ரோபோட்டும் அட்வான்டேஜ் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட வந்துரும். ஆனா ஹீரோ, இல்ல வேண்டாம், இது தப்பு, நாங்க அடுத்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப நம்ம ஹீரோ ஜாகிங் போயிட்டு இருப்பான். ஆனா அப்பதான் காட்டுறாங்க, இந்த பையனால இந்த ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால அந்த ரோபோட் கூடவே கொஞ்சம் ஒண்ணு மணி நேரம் தான் அந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அப்படியே சீன கட் பண்ணா, அடுத்த நாள் நைட்டு நம்ம ஹீரோ அவனோட பொண்ணை தூங்க வச்சுட்டு பக்கத்துல உள்ள ஒரு போட்டோ பாக்குறான். அப்ப இந்த போட்டோ ஃபிரேம்ல அந்த பொண்ணோட போட்டோ, அப்புறம் அந்த குழந்தையோட போட்டோ, கடைசியா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ இருக்கும். ஆனா அந்த போட்டோல இப்ப நம்ம ஹீரோயினோட போட்டோ மட்டும் காணும். அதனால ஹீரோவும் சந்தேகத்துல அந்த ரோபோட்டை பாக்குறதுக்காக போனா, அந்த ரோபோட் அந்த குழந்தையோட நெஞ்சில கை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஹீரோவும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டா, இவ இல்ல, உங்க குழந்தையோட இதய துடிப்பு கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த தான் செக் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப இந்த டைம்ல உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா,
கேட்டேன். அவன் அந்த போட்டோ காமிச்சு இதுல நானும் என்னோட பொண்டாட்டி சேர்ந்திருந்த போட்டோ இருந்துச்சு அது எங்க போச்சுன்னு கேக்குறான். அதுக்கு உள்ள அந்த போட்டோவை நான் தான் ரிமூவ் பண்ணேன், ஏன்னா அந்த போட்டோ பார்த்து உங்களோட பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணா அதனால தான் ரிமூவ் பண்ணேன்னு சொல்ல, அது இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்த நான் முடிவு பண்ணிக்கிறேன், அதனால ஒழுங்கா இருந்த போட்டோவை மறுபடியும் இதுக்கு காப்பி பண்ணுன்னு சொல்ல, இவ்வளவு டக்குன்னு காப்பி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் தேவையில்லாம இது மாதிரியான வேலையெல்லாம் பாக்காதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோவோட ஃப்ரெண்டு இவங்க கூட வேலை பாக்குறவங்களும் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு பால்ல சமய சரக்கடிச்சுக்கிட்டே அந்த பாஸ் பையில கேவலமா கழுவி கழுவி ஊத்திட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவும் எப்பப்பாரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறவனோட பொண்டாட்டியை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டுங்கிறத பார்த்துட்டு இதை பாடுறா, உன் வைஃபுக்கு எதுவாகாது அவன் நல்லபடியா உயிர் பொழிச்சு திரும்பி வந்துருவா, அதே மாதிரி இப்போ உன்னோட கவலை போக்குறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, என் கூட வான்னு சொல்லிட்டு கார்ல நம்ம ஹீரோ ஹீரோவோட ஃப்ரெண்டுகாரன் அப்புறம் ஒரு பொண்ணு ஒரு பையன் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய பில்டிங்ல வேலை பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த பில்டிங்க்கு முன்னாடி அவன் காரை கொண்டு போய் நிப்பாட்டான். அப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டை பார்த்துட்டு எதுக்குடா வண்டி எங்க நிப்பாட்டேன், கரெக்டா ஒரு மணிக்கு ரோந்து கால் சுத்துவாங்க தெரியும்ல, இங்க நிக்கிறதே டேஞ்சர், இப்போ எங்க எடுத்து வண்டி எடுன்னு சொன்னா இந்த மொத்த பில்டிங்க கட்டதே நம்ம தான், இதுல எங்க உள்ள போனோம் எங்க வெளியில போனோம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாதா, நீ வா உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பயலுகள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போயிட்டு பார்த்தா இவங்களுக்கு மாற்றா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாம் பண்றதுக்கு ரோபோட்ஸ் இறக்கிருப்பாங்க இல்லையா, அதை சேஃபா செக்யூர்டா இங்க ரூம் குள்ளதான் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ரூம் ஓபன் பண்ணா அதுக்கு ஒரு பாஸ்கோட் தெரியணும், அந்த பாஸ்கோட் நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும், ஏன்னா இவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்குற அந்த பாஸ் நம்ம ஹீரோ மட்டும்தான் வேலைக்கு வச்சிருப்பான், அதனால ஒழுங்கா பாஸ்கோட சொல்லணும்னு சொன்னா ஹீரோ ஆரம்பத்துல இல்லைனாலும் முடியாது முடியாதுன்னு தான் சொல்றான். ஆனா ஃப்ரெண்டுகாரன் விடாம ஃபோர்ஸ் பண்ணி அதை கூட கூடன்னு கேட்க இவனும் வேற வழி இல்லாம அந்த பாஸ்கோட சொல்றான். அப்படி சொன்னதும் அந்த ஃப்ரெண்டுகாரன் அந்த ரூம் ஓபன் பண்ணா உள்ள நிறைய ரோபோட்ஸ் இருக்கும். அப்ப அதுல ஒரு ரோபோட் முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டா இந்த ஃப்ரெண்டுகாரன் உன்னோட பேர் என்னன்னு கேக்குறான். அதுக்கு எனக்கு பேர்லாம் கிடையாது, எனக்கு நம்பர் தான் இருக்கு, என்னோட நம்பர் 14 சொல்றான். அப்ப ஃப்ரெண்டுகாரனும் பாத்தியாடா உன்னோட பாஸ் எங்க எல்லாத்தையும் வேலையை எடுத்துக்குவான், எங்க குடும்பத்தையும் நடுத்தரல நிக்க வைப்பான், அப்படி நிக்க வச்சுட்டு இவன் இந்த ரோபோட்ஸ் வச்சு நல்லா சம்பாதிப்பான், இதை நாங்க வேடிக்கை பாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பி எடுத்து பாவம் அந்த ரோபோட்டோட தலையிலே அடிச்சு அதை மட்டையாகிறான். அப்ப அதை பார்த்த ஹீரோவும் ஃப்ரெண்டுகாரங்க கிட்ட டேய் இதுக்கு தான் அங்க கூட்டு வந்தியா, ஏன்டா அப்படி பண்ற, அப்படி பண்ணாத பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அவன் கேட்காம அங்க இருந்த எல்லா ரோபோட்ஸையும் அடிச்சு நொறுக்கிறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுக்கு பின்னாடி அந்த ரோபோட் வந்து நிக்குது. என்னாச்சு இங்க என்ன பண்றேன்னு கேட்டா நீங்க டவலை கொண்டு வரதுக்கு மறந்துட்டீங்க, அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லுது. அப்ப ஹீரோவும் டவலை வாங்கிட்டு இது என் பொண்டாட்டியோட ட்ரெஸ் ஆச்சு, இது எதுக்கு நீ போட்டுக்கன்னு கேட்டா இல்ல அன்னைக்கே நீங்க உங்க பொண்டாட்டியோட ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தீங்கல்ல, அதனால இனிமே உங்க ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு எனக்கு ஆக்சஸ் இருக்குன்னு நினைச்சேன், அதுக்காக தான் எடுத்து போட்டுக்கிட்டேன்னு சொன்னா இவன் அதுக்கு ஆக்சஸ் எல்லாம் கிடையாது போய் ட்ரெஸ் கழட்டுங்கிறான். அதுக்கு அந்த ரோபோட்டும் மேல போட்டிருந்த கவனம் அங்கேயே கழட்டிடுது. அண்ட் கழட்டினது மட்டும் இல்லாம நீ ரொம்ப வலி அனுபவிச்சுட்டு இருக்க, உன் வலியை நான் குறைக்கிறேன், உன்னோட வேதனையை நான் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் கூட அப்படி இப்படிமா இருக்க ட்ரை பண்ணுது. அப்ப ஹீரோவும் இல்ல இது தப்பு இதை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா இவ விடாம நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், உன் கண்ணை முடிக்கும், உன் பொண்டாட்டிய மாதிரியே நான் பேசுறேன், அதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்னா இருந்தா உனக்கு உன் பொண்டாட்டி கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படி மாறுவாங்க. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில முடியுது. நம்ம ஹீரோ நேரா போயிட்டு அந்த ரோபோட் கிட்ட பேசுறான், இது மாதிரி நேத்து நடந்த அந்த விஷயமே கடைசியா இருக்கட்டும், மறுபடியும் அந்த நினைப்புல என் கிட்ட வந்துடாதுன்னு சொன்னா ஏன் அது உங்களுக்கு பிடிக்கலையா, அது உங்களோட ஸ்ட்ரெஸ் குறைச்சது தானே, அப்புறம் அதை எதுக்கு தப்புன்னு சொல்றீங்கன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் அதை பாரு, ஒரு பொண்ணு ஒரு பையனும் ஒன்னா இருக்காங்கன்னா அந்த இடத்துல வெறும் காம மட்டும் தான் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைங்க இருக்காங்க, எனக்குன்னு ஒரு மனைவி இருக்கா, சோ என் மனைவியை தாண்டி உன் கூட அப்படி இப்படிமா இருக்கிறத நான் ஒரு பெரிய தப்பு நினைக்கிறேன், அதனால இதுக்கப்புறம் என்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பொண்ணை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு நேரா அந்த பில்டிங்க்கு தான் போறா. எப்படின்னா நேத்து அந்த சம்பவம் நடக்காத மாதிரியே அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாத மாதிரியே அந்த பாஸ் கிட்ட போயிட்டு பேசிட்டு இருப்பான். ஆனா அந்த பாஸ் நம்பர் தான் இல்ல, நேத்து நைட் எங்க இருந்தேன்னு கேட்டா என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல் தான் இருந்தேன்னு சொல்றான். ஆனா பாஸ் கரெக்டா சரி நீ ஹாஸ்பிட்டல் இருந்த, ஆனா உனக்கு மட்டுமே இந்த ரோபோட்ஸோட டோர் ஓபன் பண்றதுக்கான பாஸ் கோட் இன்னொருத்தனுக்கு எப்படி தெரிஞ்சு, அவன் எப்படி டோர் ஓபன் பண்ணி உள்ள இருந்த அந்த ரோபோட்ஸ் எல்லாம் அடைச்சு உடச்சான்னு கேட்டா நம்ம ஹீரோ அதீதமா சொல்லி சமாளிக்கிறான். ஆனா அந்த பாஸ் கடைசி நம்ம ஹீரோ கிட்ட தப்பாரு இங்க நடந்த அந்த சம்பவத்துக்கு மட்டும் நீ தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கையே காலி, எத்தனை வருஷம் தூக்கி உன்னை ஜெயில ஒப்பாயனே தெரியாது, கடைசி வரைக்கும் உன்னை வெளியில வர முடியாத மாதிரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போறான். அண்ட் அதே டைம்ல நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா நம்ம ஹீரோனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இதயம் கரெக்டான நேரத்துல கிடைச்சிருச்சு, அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே அவளை ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போயிட்டு அவளோட இதயத்தை வெளியில எடுத்துட்டு மாற்று இதயத்தை அவளோட உடம்புக்குள்ள வச்சிருக்காங்க. அதுவும் அதை பண்றது யார் பாருங்க, இந்த மாதிரி சென்சிட்டிவான ஆபரேஷனை கூட இங்க இருக்கிற இந்த ரோபோட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கு. அண்ட் கடைசி அந்த ஆபரேஷனும் சக்சஸ் ஆக நம்ம ஹீரோயினும் கடவுள் புண்ணியத்துல எப்படியோ உயிர் பொழைச்சிட்டா. அதுக்கப்புறம் அப்படியே சில நாட்கள் போகுது, நம்ம ஹீரோயினோட காயங்கள் ஆறுது, மறுபடியும் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரா. அப்படி வந்தவ பெட்ல படுத்து நிம்மதியை தூக்கிட்டு இருக்க பக்கத்துல உள்ள குழந்தை அழுகும். அப்ப அந்த குழந்தையை தூக்கலாமே பார்த்தா இவளுக்கு அந்த காய் என்ன முழுசா சரியாகல, லைட்டா வலிக்கும். அப்ப குறுக்க இந்த ஆலிஸ் வந்துட்டு குழந்தைய நான் பாத்துக்கிறேன், அது வரைக்கும் நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பக்கத்துல உள்ள ஒரு பார்க்கு கூட்டிட்டு வந்திருப்பா. அப்ப அந்த பார்க்லயே விளையாடிட்டு இருந்த ஒரு குட்டி பையன் அவனை பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு ரோபோட் இருக்கும் போல அந்த ரோபோட்டை போட்டு அடி அடி நடிக்கிறான். இது மாதிரி அந்த ஸ்டைல அடுத்து நான் தானே போனோம், இதுக்கு இன்னொருத்தனை போக விட்டேன்னு சொல்லிட்டு அந்த கிழவன் கூட சண்டை போட அவன் கத்திர சத்தத்தை கேட்டு ஹீரோவோட குழந்தை அழுதுட்டு இருக்கும். அப்ப அதை பார்த்த அந்த ஆலிஸும் அந்த வயசான ரோபோட் கிட்ட அந்த பையனை கொஞ்சம்
சைலண்டா இருக்க சொல்லுங்க. குழந்தை அழுகுதுன்னு சொன்னா இவர் இல்ல இந்த பையன் இந்த ஸ்டைல மூணாவதா தான் போடும், ஆனா ரெண்டாவத போ சொல்லி அடம்பிடிக்கிறான். நானும் சொல்லி பார்த்துட்டேன், கேட்கலன்னு சொன்னா ஆலிஸ் அப்படியான்னு சொல்லிட்டு இந்த பையன் கிட்ட பேசுறா. டே தம்பி, இது மாதிரி இந்த இடத்துல வந்து கத்திரவளையெல்லாம் வச்சுக்காத, வாய மூடிட்டு மூணாவத போயிட்டு இந்த ஸ்லைட்ல ஏறான்னு சொல்ல இத கேட்ட இந்த வயசான ரோபோட்டே ஷாக் ஆயிட்டு, என்ன நீ ஒரு சின்ன பையன் கிட்ட இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, உனக்குன்னு சில புரோட்டோகால்ஸ் இருக்குமே, அதை தாண்டி உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுதுன்னு கேட்டா, அப்பதான் இந்த ரோபோட் சொல்லுது, முன்னாடி ஒரு சீன்ல இவளோட மெமரியில ஒரு லவ் சப்ஜெக்ட் படம் ஒன்னு இருக்கும், அந்த படத்தை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டிருப்பான், அதுக்காக அவளை மொத்தமா ஷட் டவுன் பண்ணிட்டு அவளோட மெமரிஸ் மொத்தத்தை அழிச்சிருப்பா இல்லையா, அதாவது அந்த படத்தை பத்தின மெமரிஸும் அது கூடவே அந்த கம்பெனிக்காரங்க சில புரோட்டோகால்ஸ் ப்ரோக்ராமிங் பண்ணிருப்பாங்க போல, அந்த ப்ரோக்ராமிங்கும் மொத்தமா அழிஞ்சு போச்சு. அதனாலதான் இவளோட புரோட்டோகாலை தாண்டி சில விஷயங்களை அவளால செய்ய முடியுது அப்படிங்கிற மாதிரி அந்த ரோபோட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அண்ட் அப்படியே சீனை கட் பண்ணா நைட் ஆகுது. நம்ம ஹீரோட பொண்டாட்டி அங்க சாப்பிடறதுக்காக சூப்பரா சாப்பாடு ரெடி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோட பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவோட கையில இந்த சாப்பாடு சாப்பிடறதுனால, அம்மா நீங்க தாமா சூப்பர், ஆலிஸை விட நீங்க தாமா நல்லா சமைக்கிறீங்கன்னு சொல்லவும் இந்த ரோபோட்க்கு செமையா காண்டாகுது. அப்ப ஹீரோனுக்கு லைட்டா தலை சுத்தி கீழே விளையற மாதிரி போக, இந்த ரோபோட் பிடிச்சிட்டு நான் பரிமாறேன், நீங்க உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுது. ஆனா நம்ம ஹீரோயின் பல மாசமா அந்த ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால பெருசா அவளுக்கு இந்த பசிங்கிறதே எடுக்கல, அதனால எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன், இங்க அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்கிறது கிளம்பிடுறான். அண்ட் அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடையுது. அப்ப திடீர்னு தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு இவளோட பொண்ணு கத்துற மாதிரியான சத்தம் கேட்க, இவங்களும் பதறி போயிட்டு உங்களோட பொண்ணுக்கு தான் ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி வந்தா, இந்த படிக்கட்டோட கைப்பிடி ஆல்ரெடி வீக்கா இருக்கும் இல்லையா, அதனால அவ போர்ஸா வந்து அந்த கைப்பிடியை பிடிச்சதுனால அந்த கைப்பிடி உடஞ்சே படிக்கட்டுல இருந்து தடுமாறி பொத்து நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துருவா. அப்ப அதை பார்த்த ரோபோட்டு, என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, நான் டாக்டருக்கு எதுவும் கால் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இவ இல்ல அதெல்லாம் வேண்டாம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிரும் சொல்றா. அப்ப அவ எழுந்திருக்க முடியாம கஷ்டப்பட அவளை அலைக்கா தூக்கிட்டு போயிட்டு இந்த ரோபோட் தான் ரூம்ல படுக்க வைக்குது. இப்ப கட் பண்ண நைட் ஆகுது, நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே படிவழியா மேலே ஏறி வந்தா இந்த ரோபோட் என்ன படுத்து பாருங்க, நம்ம ஹீரோயினோட வாய்ஸ்ல ஹீரோவோட பொண்ணுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அதை கேட்டு ஹீரோவும் காண்டாயிட்டு இந்த ரோபோட் தனியா கூட்டு போயிட்டு, இதுக்கப்புறம் என் பொண்டாட்டியோட குரல்ல என் பொண்ணுக்கு ஒண்ணு நீ கதையெல்லாம் சொல்ல கிளிக்க வேணாம், ஏன்னா முன்னாடியாச்சும் என்னோட பொண்டாட்டி வீட்ல இல்ல, இப்ப அவளோட அம்மானு ஒருத்தங்க வீட்டுல இருக்கா, சோ கதை சொல்றதுனா அவ சொல்லிப்பா, நீ இனிமே கதையை சொல்லாதன்னு சொன்னா, இவ இல்லங்க உங்க பொண்டாட்டி காலையில படியில இருந்து தவறி அப்படியே பொத்துன கீழே விழுந்துட்டாங்க, அவங்களால சுத்தமா முடியல, அதனாலதான் அவங்களுக்கு பதிலான அந்த கதையை சொன்னேன்னு சொல்ல, ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு எது கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ரூமுக்கு போயிட்டு பார்த்தா பொண்டாட்டி டயர்ல படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ ஆலிஸ் கிட்ட அந்த கைப்பிடி ஆடுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அதை சரி பண்ணலன்னு கேட்டா, இவன் நான் சாரி அதை மறந்துட்டேன், மறுபடியும் அதை சரி பண்றேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அப்படியே பொண்டாட்டிய பாக்குறதுக்காக போறான், போயிட்டு எழுந்துக்கோ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் அந்த வீட்டோட கார்டனுக்கு கூட்டிட்டு வர, பார்த்தா நம்ம ஹீரோ பொண்டாட்டிக்காக சர்ப்ரைஸா ஒரு சூப்பரான டின்னர் பார்ட்டியை ரெடி பண்ணிருக்கான். அதனால அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா அந்த டின்னரை முடிச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுல ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க இல்லையா, அதனால உணர்ச்சிகளை அடக்க முடியாம ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருப்பாங்க. அப்ப திடீர்னு இந்த ரோபோட் உள்ள வந்துட்டு உன்னோட பொண்ணுக்கு ஏதோ கெட்ட கனவு வந்துச்சா, சோ அழுதுகிட்டே உங்களை கூப்பிட்டு இருக்கான்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அங்கிறது கிளம்பி வெளியில போயிடறான். ஆனா இந்த ஒரு சம்பவத்தினால நம்ம ஹீரோட பொண்டாட்டிக்கு இந்த ரோபோட்டை பிடிக்காம போகுது. அப்ப இதே டைம்ல நம்ம ஹீரோ வெளியில கார்டன்ல இந்த செட்டப் பண்ணி வச்சிருந்தா இல்லையா பார்ட்டி செட்டப், அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க, கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கரவரான், வந்துட்டு சரக்கடிக்கலாமான்னு கேட்க ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பைய கூட உட்காந்து குடிச்சிட்டு இருப்பான். அப்ப இவனுங்களுக்குள்ள தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வசவசன்னு பேசிட்டு இருப்பாங்க, அதனால அதை மொத்தமா ஷார்ட் பண்ணிட்டு சிம்பிளா விஷயத்தை மட்டும் சொல்றேன். இந்த ஃப்ரெண்டுக்கான உள்ள இருந்த அந்த பாஸோட ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு உடச்சிட்டா இல்லையா, அதனால காண்டான அந்த பாஸ் இந்த ஃப்ரெண்டுக்கான தான் இதெல்லாம் பண்ண அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு கரெக்டா அவன் மேல போலீஸ் கேஸ் கொடுத்துருக்கான், போலீஸும் அவனை தேடிக்கிட்டு இருக்கு. சோ அப்படி இவன் தான் அந்த விஷயத்த பண்ண அப்படிங்கிற விஷயம் அந்த பாஸ்க்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னா, அந்த விஷயத்த நம்ம ஹீரோ தான் போட்டு கொடுத்துருப்பான், ஏன்னா இவனோட வேலையை காப்பாத்திக்கணும், இவன் ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா இதை அவன் பண்ணிதான் ஆகணும், அதனால ஃப்ரெண்டு தான் இந்த விஷயத்த பண்ண அப்படிங்கிற விஷயத்த பாஸ் கிட்ட சொல்லிட்டான். சோ இந்த விஷயம் தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு அவனும், ஏண்டா இத்தனை வருஷமா நீயும் நானும் அண்ணன் தம்பி மாதிரி தானே பழகணும், என்னைய போயிட்டு அவங்க கிட்ட மாட்டி வரதுக்கு உனக்கு எப்பறம் மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்ப திட்டின அந்த இடத்துக்கு வந்து ஆலிஸ் பத்திட்டா, டக்குன்னு அந்த ஃப்ரெண்டுக்கனோட கையில இருக்கிற அந்த பாட்ல கையோடு சேர்த்து உடச்சு அடிச்சு பறக்க விட்டுருது. அப்ப ஹீரோ ஆலிஸ் வேண்டாம் அவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல, இந்த ரோபோட் அடுத்த எதுவும் பண்ணாம அமைதியா நிக்குது. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்கனும், என்னடா உன் பாஸ் கூட சேர்ந்து சேர்ந்து நீயும் அவன மாதிரியே நடந்துக்கிறியா, உனக்கு கடைசி வார்னிங் தரேன், ஒழுங்கா உன் பாஸ் கிட்ட பேசி அவன் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட ரிட்டர்ன் வாங்க சொல்லு, இல்லன்னு வச்சுக்கோ உன்னையும் கொண்டுருவேன் உன்னோட பாஸையும் கொண்டு சொல்லிட்டு அந்த பய செம்மையா மிரட்டிட்டு போறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அந்த ரோபோட் கிட்ட, உன்ன கம்பெனியை சேர்ந்தவங்க எந்த மனுஷனையும் காயப்படுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி தானே ப்ரோக்ராமிங் பண்ணிருப்பாங்க, அப்படி இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் எப்படி நீ அடிச்சுன்னு கேட்டா, இவன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நீங்க தான் என்னோட பிரைமரி யூசர், சோ உங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணேன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நீங்க இருந்துட்டீங்கன்னா நம்மளோட குழந்தைக்கு பேரண்ட்ஸ் கிடைக்காதுன்னு சொல்றா. அப்ப அதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிட்டு, இது நம்மளோட குழந்தையா, நீ எதை மனசுல வச்சுட்டு பேசுறேன்னு கேட்டா, இல்ல லாஜிக்கலா பார்த்தா உங்களோட பொண்டாட்டியோட உடல் நிலைக்கு அவங்க ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டாங்க, அதனால அவ இறந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல நான் இருக்கேன், உன்னை சந்தோஷப்படுத்துறேன், நீ எந்தெந்த பொண்ணு கூட எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறியோ அந்தந்த பொண்ணுக்கு ஏத்த மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றா. ஆனா ஹீரோ நீ என்ன பண்ணாலும் சரி நீ மேகியோட இடத்துக்கு வரவே முடியாது, அண்ட் அதே மாதிரி அவ இருக்கிற இடத்துல வேற யாரையும் என்னால வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்றான். அது இல்லாம என் பொண்டாட்டிக்கு இழப்புனா என்னன்னு தெரியும், உணர்வுகள்லாம் என்னன்னு தெரியும், வலினா என்னன்னு தெரியும், வேதனா என்னன்னு தெரியும், அதுக்கான தழும்புகளும் அவளோட உடம்புல இருக்குதுன்னு சொன்னா, ஓ
சாப்பிட்டியா? அப்ப இந்த தலைமை நானும் என்னோட உடம்புல வர வச்சுக்கிறேன்னு பேசுறா. அப்ப அதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிட்டு என்ன படுத்தன்னு புரியாம நைட் அவனோட பொண்டாட்டியோட படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்ப அதே டைம்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் இருக்கா இல்லையா, அவன் அது மாதிரி இந்த ரோபோட்ஸ் உடச்ச விஷயம் தெரிஞ்சு போலீஸ் கிட்ட மாட்ட போறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அவனோட பொண்டாட்டியும் பிள்ளையும் அனாத மாதிரி அவனை விட்டுட்டு வெளியே போயிருப்பாங்க போல. அதனால அவளுக்கு கால் பண்ணிட்டு பிளீஸ் நான் மன்னிச்சிரு, மறுபடியும் நம்மளோட வீட்டுக்கு திரும்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கூப்பிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஆலிஸ் வரா. அப்ப அவளை பார்த்த ஃப்ரெண்டுக்காரனும், நீ எதுக்காக இங்க வந்த, மன்னிப்பு கேட்க வந்தியான்னு கேட்டா, இவ இல்ல நான் அதுக்காக வரல, சொல்ல போனா நாங்க வந்த விஷயம் ஹீரோக்கே தெரியாதுன்னு சொல்றா. சரி என்ன பார்க்க வந்ததுக்கு என்னதான் காரணம் கேட்டா, இல்ல நீ வீட்டுக்கு வந்தப்போ ஒரு வார்த்தை சொன்னல இது மாதிரி ஹீரோ கிட்ட, நீ மட்டும் உன்னோட பாஸ் கிட்ட சொல்லி அந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லனா நான் உன்னை கொன்னுடுவேன், இல்லனா அந்த கேஸ்ல நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணனு சொல்லிட்டு போலீஸ்ல சொல்லுவேன்னு சொன்னிய, அப்படி ஒருவேளை நீ சொன்னா ஹீரோ ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும், என்னை விட்டு பிரிய வேண்டியதா இருக்கும், அதனால இதெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னா நீ உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குனு அந்த பையன் அட்டாக் பண்ண பாப்பா. அப்ப அவனும் பதிலுக்கு கண்ணெட்டு உள்ள ஷூட் பண்ணலாம்னு போனா அதுக்குள்ளே அவன் அடிச்சு பறக்க விட்டுட்டு துப்பாக்கி எடுத்து அந்த பையனோட நெத்தி கிட்ட வச்சிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு இவனே ஒரு ரோபோட்ட வீட்டுக்கு வேலைக்கு வச்சிருப்பான் போல. அந்த ரோபோட் வந்துட்டு நிப்பாட்டு, என்ன பொறுத்த வரைக்கும் இவர் தான் ஓனர், இவர் தான் பிரைமரி யூசர், அதனால இவரை நான் தான் பாதுகாக்கணுங்கிறது போயிடுன்னு சொன்னா இந்த ஆலிஸ் யோசிக்கவே இல்ல, துப்பாக்கி எடுத்து அவளோட தொண்டக்குழியில வச்சு பட்டுன்னு ஒரே போட போட்டு அவளை கொண்டுட்டு கீழே கடந்த அந்த ஃப்ரெண்டு கண்ணை சுட்டு சாகடிச்சிடறா. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விட இதே மகிரோ பத்தி அந்த பாச பாக்குறதுக்காக தான் போறான். போயிட்டு இது மாதிரி நான் என்னோட ஃப்ரெண்டு மாண்டியை பத்தி உங்கள்கிட்ட பேசணும், ஏன்னா அவன் பண்ணது என்னதான் தப்பு இருந்தாலும் அவனுக்கு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கு, அதனால அவன் செஞ்ச விஷயத்த மன்னிச்சு தயவு செய்து அவன் மேல போட்டு அந்த கேஸ வாபஸ் வாங்கிருங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டா, பத்திலுக்கு ஒரு டே உனக்கு விஷயமே தெரியாதா, உன்னோட ஃப்ரெண்டு நேற்று நைட்டே இறந்து போயிட்டதா சொல்றாரு. அப்ப அந்த விஷயத்த கேட்டு ஹீரோவும் ஷாக்ல உறைஞ்சு போய் நிக்க, இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நைட் ஆகுது, நம்ம ஹீரோயின் பாத்தினா பாத்திங் டப்ல குளிச்சிட்டு இருப்பான். அப்ப தெரியாம அவ கையில வச்சிருந்த புக்கு கீழே விழ அதை எடுக்கலாமே ட்ரை பண்ணா கரெக்டா அந்த இடத்துக்கு ஆலிஸ் வந்துட்டு அந்த புக் எடுத்து கொடுக்குறா. சரி அப்படி புக் எடுத்து கொடுத்தா அந்த இடத்த விட்டு வெளியில போலாம்ல, ஆனா அப்படி போகாம குறுக்குறு நம்ம ஹீரோயினை பாத்துட்டு இருக்க, என்னாச்சு எதுக்கு இப்படி பாக்குற, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்ங்கிறது வெளியில போன்னு சொன்னா, அவ இல்ல அதுக்காக நான் வெயிட் பண்ணல, நீங்க சாப்பிடுற மெடிசன்ல ஏதோ ஒரு சைட் எஃபெக்ட் இருக்கு, அதனாலதான் அடிக்கடி உங்களுக்கு மயக்கம் வருது, ஒருவேளை அது மாதிரி மயக்கம் போட்டு பாத்திங் டப்ல மூழ்கி நீங்க இறந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க புருஷனோட நிலைமை என்ன ஆகுறது, அதுக்காக தான் ஒரு பெற்றா உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது அறிவு இருக்கா, போயும் போய் அந்த ரோபோட் கூட அப்படி இப்படிமா இருந்திருக்க, நான் உனக்கு என்ன குறை வச்சேன், என்ன தாண்டி அந்த ரோபோட் கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பன திட்டா. அப்ப ஹீரோ அதை பாரு, நான் வேணும்னு பண்ணல, ஏதோ ஒரு குழப்பத்துல ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல அப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவங்க அப்படி பேசிட்டு இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே அந்த ரோபோட்டும் பத்தினா ஒட்டு கேட்டுட்டு இருக்கோம். அப்படி ஒட்டு கேட்ட அந்த ரோபோட் என்ன பண்ணது பாருங்களேன், நேரா மாடிக்கு போயிட்டு அழுதுட்டு இருந்த நம்ம ஹீரோட குழந்தைய தூக்கிட்டு பாத்திங் கப்ல படுக்க வச்சுட்டு ஃபுல்லா தண்ணி ஓபன் பண்ணி விடுறா. அப்ப அவ அப்படி பண்ணிட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோட பொண்ணு பாத்துட்டு, அப்பா சீக்கிரம் வாங்க பாப்பாவை தண்ணியில முக்கி சாகடிக்க பாக்குறான்னு சொல்ல, ஹீரோவும் அவசர அவசரமா மேல ஓடி வரான். அப்படி வந்துட்டு இவன் ஒரு பக்கம் அந்த மெயின் டோரை போட்டு அடிச்சு உடச்சிட்டு இருக்க, உள்ள இருக்கிற அந்த ரோபோட் டோர் திறக்காத மாதிரி கைய வச்சு அழுத்திட்டு இருக்கா. அதே டைம்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, அந்த வீட்டோட கூரை மேல ஏறி ஷார்ட்கட்ல ஜன்னல் ஓபன் பண்ணிட்டு அந்த பாத்ரூம் குள்ள வர, இந்த ரோபோட் டோரை விட்டுட்டு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு இருக்கும். அதே டைம்ல நம்ம ஹீரோ டோரை உடச்சிட்டு உள்ள வந்துட்டு பாத்ரூம் கப்ல இருந்த அவனோட குழந்தைய காப்பாத்திடறான். அந்த குழந்தைய காப்பாத்துறது மட்டும் இல்ல, அங்க கீழே கிடந்த ஒரு பெரிய லைட் எடுத்து அப்படியே அந்த ரோபோட்டோட தலையிலே ஒரு அட்டி, அப்படி அடிச்சதுல அதனோட முகமே பாதி சதஞ்சு போயிடும். அப்படி சதஞ்சது ரோபோட் அப்படியே பொறுமையா ஹீரோ கிட்ட வர, அப்ப ஹீரோ மறுபடியும் கையில உள்ள அந்த லைட்டை வச்சு அந்த ரோபோட் அடிக்கலாமே பார்த்தா அதை கரெக்டா அந்த ரோபோட் கையில பிடிச்சுக்கும். அப்ப ஹீரோ நீ தான் சாக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள அந்த லைட்டோட மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிடுறா. இதனால அந்த ரோபோட்டோட உடம்புல அதிகப்படியான கரண்ட் பாஞ்சு ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு மொத்தமா ஷடோன் ஆயிடுது. அந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோட வீட்டுக்கு போலீஸும் கூடவே அந்த ரோபோட் தயாரிச்சாங்க இல்லையா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியை சேர்ந்தவங்களும் ரோபோட் வாங்கிட்டு இந்த ரோபோட்ல ஏதோ ஒரு சின்ன பக் இருக்குன்னு நினைக்கிறேன் சார், அதான் அப்படி தெரியாம தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சுக்கோங்க, இனிமே அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பயில்கங்க எடுத்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணலாம்னுதா அவ நம்ம ஹீரோ பேசுறதெல்லாம் கேட்கறதாகவே இல்ல. அதுலயும் நம்ம ஹீரோட குழந்தை பாத்திங் டப்புக்குள்ள பாதி மூழ்கிட்டதுனால அந்த பையன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு. அதனால ஹீரோயினும் ஹீரோ கிட்ட இதுக்கப்புறம் என்னோட குழந்தைங்க ரெண்டு பத்தி நான் பாத்துக்கிறேன், சோ இனிமே இந்த விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பசங்களை கூட்டிட்டு ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவா. இப்ப இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த ரோபோ தயாரிச்ச கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த பழுதுபட்ட ரோபோவை தூக்கிட்டு போயிட்டு அதுக்குள்ள இருக்கிற எரரை சரி பண்ணதுக்கு ட்ரை பண்றாங்க. முக்கியமா அந்த ரோபோட்டோட தலையில நமக்கு எப்படி மூளை இருக்கோ அதே மாதிரி ஒரு ப்ராசஸர் சிப் மாதிரி ஒன்னு இருக்கும், அந்த சிப்பை
எடுத்து இவங்க சிஸ்டம்ல போட்டு செக் பண்ணி பார்த்தா இவங்க ப்ரோக்ராம் பண்ண எந்த விஷயமும் அந்த ரோபோட்டோட உடம்புல இல்ல. மொத்தமா எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு, கொலாப்ஸ் ஆயிருக்கு. அப்ப அதை பார்த்த அந்த லேடியும் இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு புரியாம முழிச்சிட்டு இருக்க, திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க மொத்த சிஸ்டமும் ஹேக் ஆகுது. அப்ப அதை பார்த்து பயந்தப்படவங்க அந்த ரோபோட்டோட சிப்ப வெளியில எடுக்க, அப்போ அந்த பிரச்சனை நிக்கிற மாதிரி தெரியல. அதனால இந்த பிசிக்கு போற கனெக்சனே அங்க இருக்கிற பய ஒருத்த அப்படியே மொத்தமா புடுங்கி விட்டுறான். ஆனா அப்படி பிடுங்கி விட்டதுக்கு அப்புறமா இவனுக்கு பின்னாடி ஒரு ரோபோ இருக்கும், அந்த ரோபோ எழுந்திரிச்சு உட்காருது. உட்கார்ந்தது மட்டும் இல்லங்க, சரக்குன்னு ஒரு கத்தியை வச்சு அந்த பயலோட சோழியை முடிச்சு போடுது. அப்படி அவனோட சோழியை முடிச்சுட்டு ஓட பார்த்த அந்த லேடியின் தரையில போட்டு அட்டி அட்டி நடிச்சு தலையை சதிச்சு அவளையும் கொடூரமா கொலை பண்ணிடுது. சோ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த ஆலிஸோட சிப் எடுத்து உங்க சிஸ்டம்ல சொல்லி இருப்பாங்க இல்லையா, அப்ப அந்த சிஸ்டம்ல உள்ள அந்த டேட்டா மொத்தத்தையும் இப்ப புதுசா ஒரு ரோபோட்டை காட்டுறாங்க இல்லையா, அந்த ரோபோட உடம்புக்குள்ள இந்த ஆலி சேர்த்துட்டா. அதனாலதான் இங்க இருக்கிறவங்க நெல்லு அசையாது அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்துமே அந்த லேடியோட உயிர் அந்த ஆலிஸ் எடுத்திருக்கா. சொல்ல போனா இப்ப மொத்தமா ரெண்டு ஆலிஸ் இருக்காங்க. இப்ப இதுல ஹீரோட வீட்டுல ஒரு ஆலிஸ் இருந்தா இல்லையா, அவ டைரக்டா நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போறா. போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ பயந்து பயந்து உனக்கு என்னதான் வேணும் கேட்டா, இவ எனக்கு வேற என்ன, நீ தான் வேணும், நீ மட்டும் தான் வேணும், நான் உனக்கு உதவி பண்ணணும் நினைச்சேன், உன்னோட வழியை குறைக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ தான் அதை புரிஞ்சுக்கலாம் சொல்றா, அதுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொன்னா, எது தேவை இல்லையா, நீ எந்த பிரச்சனையும் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உன்னோட ஃப்ரெண்டே நான் கொன்னு அப்படிங்கிற மாதிரி அந்த ரோபோட் சொல்லுது. அப்ப அதை கேட்டு ஹீரோ, எது என் ஃப்ரெண்ட நீ தான் கொண்டியா, நான் உன்கிட்ட உதவி கேட்டேனா, அவனை கொல்ல சொன்னா, எதுக்கு இப்படி பண்ணு சொல்லிட்டு இந்த பைய கத்துனா, அந்த ரோபோட் பட்டன் இந்த பையனோட கையை பிடிச்சி இழுத்து, என்ன சத்தம் ஓவரா இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருக்க கத்துக்குன்னு சொல்றா. அப்ப இங்க நடக்கிற சண்டையை கேட்டு அந்த பாரியோ ஒரு ரோபோட் தான் நடத்திட்டு இருக்கும் போல, அந்த ரோபோட் வந்து என்ன பிரச்சனை கேட்டா, இந்த ஆலிஸ் உட்கார்ந்த இடத்துலயே அந்த பேரர் ரோபோட்டை ஈஸியா கண்ட்ரோல் பண்றா, அண்ட் கடைசி அவனை மொத்தமா ஷேடோ பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கடைசி அவனோட குடும்பத்தோட சந்தோஷமா இருந்த ஞாபகம் உனக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்டா, தப்பாரு என் குடும்பத்தை பத்தி பேசுறவளை வச்சுக்காத, அவங்கள்ட்ட இருந்து எப்பவுமே விலகிருன்னு ஹீரோ சொல்றான். ஆனா அதுக்கு அவ்வளவு சாரி, அவங்க கிட்ட ஆல்ரெடி நான் நெருங்கிட்டேன்னு சொல்றா. இதனால நம்ம ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அவனோட பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்துறோம், இங்க இருந்து தப்பிச்சு வெளியில போனோம். அதுக்காக என்ன பண்றானா, அந்த ரோபோட் கிட்ட நைஸா பேசுறான். இது மாதிரி நீ சொன்னது உண்மைதான், நான் உன்ன காதலிக்கிறேன், உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், அதே மாதிரி இதுக்கப்புறம் எனக்கு பொண்டாட்டியும் வேணாம், என்னோட குழந்தை குட்டி எதுவுமே வேண்டாம், நீ மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ரோபோட்டோட கழுத்தை தொடர மாதிரியே போயிட்டு டக்குனு அவ தலைக்கு பின்னாடி இருந்து அந்த சிப்ப பிடுங்கிறான். இதனால இந்த ரோபோட்டோட சொல்லி முடிஞ்சு. ஆனா மெயினா இன்னொரு ஆலிஸ் இருக்கா பாத்தீங்களா, அவ ஹாஸ்பிட்டல் இருக்க நம்ம ஹீரோட குடும்பத்தை கொள்றதுக்காக போயிட்டு இருக்கா. அதனால அவளை தடுத்து நிப்பாட்டதுக்காக நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இந்த குட்டி பொண்ணு தனியா இருக்கும் போது திடீர்னு அங்க உள்ள பவர் மொத்தமா கட் ஆயிடுது. அப்ப அந்த குட்டி பொண்ணு எங்க போறதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கமா சுத்திட்டு இருக்க, ஒரு ரோபோ டாக்டர் பத்தினா அசையாம அப்படியே நின்னுட்டு இருக்கும். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் பத்தினா இந்த குழந்தையோட வாய பத்தி தனியோட இடத்துல போட்டு ஒழிஞ்சுப்பா. அண்ணப்ப இந்த ஆலிஸ பாருங்க, நம்ம ஹீரோயினோட குரலையே அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டபடி நேரம் அந்த ரிசப்ஷன் கிட்ட வருவா. வந்துட்டு அங்க இருக்கிற சிஸ்டம் ஹேக் பண்ணலாமனு பார்த்தா அது பாஸ் கே கேக்குது. அதனால அங்க வேலை செய்யற பொண்ணோட கழுத்து உடைச்சு அவ போட்டிருந்த அந்த ஐடியை பிடிங்க இந்த கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்றா. அண்ணா அப்படி ஆக்சஸ் பண்ண கேப்ல நம்ம ஹீரோயினும் அந்த குட்டி பொண்ணு பத்தினா அங்க இருந்து தப்பிச்சிடறாங்க. தப்பிச்சவங்க அவங்களோட குழந்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில ஓடி போயிடலாமேனு பார்த்தா கரெக்டா அந்த ரோபோட் நம்ம ஹீரோயின் எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிச்சு. உங்களுக்கு கொள்றதுக்காகவும் கிட்ட வருது. அப்ப கரெக்டா ஹீரோயின் அந்த ஃபயர் அணைக்கிறதுக்குன்னு ஒரு கேஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேஸ் அந்த ரோபோட் மேல அடிச்சு விட்டு அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல விட்டு வெளியில வந்தாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும், அப்ப அந்த ஆம்புலன்ஸ்ல குழந்தையும் பொண்ணு ஏத்துட்டு அந்த வண்டி எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போயிடலாமேனு பார்த்தா அந்த வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அண்ட் கரெக்டா அதுக்குள்ளே இந்த ஆலிஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அடிச்சு பறக்க விட்டுறா. அப்ப ஹீரோயின் அந்த ரோபோட் கிட்ட பிளீஸ் கெஞ்சி கேக்குறேன், எதுவும் படிறாத, என்னை விட்டுறேன்னு கேட்டா பத்திரக்கு அந்த ரோபோட் என்ன சொல்லுது பாருங்க, உன்னோட புருஷன் என்ன பண்ணாலும் என்ன காதலிக்க மாட்டான், ஒருவேளை உன் நெஞ்சில இருக்கே உன்னோட இதயம், அந்த இதயம் எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா என்ன காதலிப்பான்னு நினைக்கிறேன், அதனால அடம்பிடிக்காம உன் இதயத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட நெஞ்ச கிழிச்சிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு கார்ல வந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா காரோட சேர்த்து அந்த ரோபோட் அடிச்சு அப்படியே அந்த ஆம்புலன்ஸ்லயே சாத்திடுறான். ஆனா அப்படி சாத்துறதுக்கு அப்புறமா அந்த மொத்த காரும் பத்துக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். அப்ப ஹீரோயினும் கஷ்டப்பட்டு உள்ள எடுத்த நம்ம ஹீரோ காப்பாத்து வெளியில இருந்தா அவன் பேச்சு மூச்சு இல்லாம செத்து போன பணம் மாதிரி கிடப்பான். அப்ப அந்த ரோபோட்டோட சோழி தான் முடிஞ்சு போயிடுச்சான்னு பார்த்தா இன்னும் முடியலங்க, எரியற நெருப்புல இருந்து அந்த ஆலிஸ் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஹீரோயின கொள்ளதுக்காக கிட்ட வருவா. அப்படி வந்தவ ஒரு ஷார்ப்பான தகரத்தை எடுத்து நம்ம ஹீரோயின குத்தலாமேனு பார்த்தா பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ ஒரு இரும்பு எடுத்து அப்படியே அந்த ரோபோட்டோட தலையில ஒரு அட்டி அப்படி அடிச்சதுமே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கம்பி எடுத்து அந்த ரோபோட்டோட கண்ணியை குத்திடுறா. அவள் தான் அந்த ரோபோட்டோட சோழி முடிஞ்சு கடைசி நம்ம ஹீரோ செத்துட்டான்னு நினைச்சோம் ஆனா உயிர் பொழைச்சிட்டான். அதே மாதிரி நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அவனோட உயிரை பணைய வச்சுதான் அவனோட குடும்பத்தை காப்பாத்திருப்பான் இல்லையா, போதா குறைக்கு இத்தனை வருஷமா இவனும் அவனோட பொண்டாட்டியும் காதலிச்சிருக்காங்க, எப்படி பிரிவாங்க, அதனால மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு செஞ்சுட்டாங்க. அண்ட் இதே டைம்ல இந்த ரோபோட்ஸ் எல்லாம் உருவாக்கிருப்பான் இல்லையா ஒருத்தன், அந்த பையன் இந்த ரோபோட்ஸ் எல்லாம் சரி பண்ற அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அங்க உள்ள சிஸ்டம் எல்லாம் ஹேக் ஆயிருக்கு, கிளிச் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அதே டைம்ல வேற எங்கேயும் அந்த மெமரிஸ் எல்லாம் அப்லோட் ஆயிட்டு இருக்க மாதிரியும் இருக்கு. அப்ப அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற ரெண்டு பையன் ரோபோட்ஸ் இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா, இந்த ஓனர் ஆலிஸோட மொத்த மெமரிஸ் அழிச்சிருங்க, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, திடீர்னு பார்த்தா அந்த ரெண்டு பயல்களுமே ஷட் டவுன் ஆன மாதிரி நிக்கிறாங்க. அண்ட் அப்படியே கேமரா டேர்ன் ஆனா ஃப்ரெஷ்ஷா நம்ம ஆலிஸ் மாதிரியே இருக்கிற இன்னொரு ரோபோட் அந்த பையன் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அண்ட் அவளுக்கு நம்ம ஹீரோ பேசின விஷயங்கள் அவன் கூட பழகின எல்லா விஷயங்களும் ஞாபகம் வர மாதிரி காமிச்சு, அண்ட் அப்படியே அவளோட கண்ணை துறக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே முடிஞ்சளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.